especially I have got like very good expertise and skill set on neuroscience with respect to how we can handle our emotions and everything, right? So this is the main one, the kathikta or issue. So in order main one work on the corporate world. So na corporate lada work pani kunda. Appa yeh sala situations irundhu. So on the especially on the in order na or veedu vaangirundhen California la irundhen car vechirundhen. Appa visa issue adha vandhanaala enala vandu handle panna mudiyala actually on the neraya financial loans andha mari vandhuchu. அப்போ பயங்கர சூசைடல் டெண்டன்சி நிறையா இருந்துச்சு. அப்போ நம்ம ஃபேமிலியே விட்டு இருக்கோம்ல, ஒரு 20-24 ஹவர்ஸ் அவே, லைக் 3000 மைல்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்க முடியாது. அப்போ நான் நிறையா போய் நிறைய லேர்ன் பண்ணேன். என்னோட பார்ட் டைமாக வந்து என்னென்னா பண்ணலாம், நம்ம எமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை நானாக போய் கற்றுக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு கார்ப்பரேட்டில் இருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்க மூலமாக எனக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சூசைட் நடந்தது உங்களுக்கு தெரியும்ல, மியூசிக் கம்போசர் விஜய் ஆண்டனி அவங்களோட. ஸோ யாருக்காவது தெரியுமா ஏன் அந்த 12th ஸ்டாண்டர்ட் மீனாங்கிற ஒரு பொண்ணை ஏன் சூசைட் பண்ணிட்டாங்க யாருக்கா தெரியுமா சொல்லுங்க? டிப்ரெஷன், வெரி வெரி வேலிட் ஆன்சர். டிப்ரெஷன் அப்படிங்கிறத விட என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்போ நம்ம பசங்க இருக்கோம், ஸோ ஒரு 50 மார்க் வாங்கிட்டா அவங்க ஏ மச்சான் நான் பாஸ்டா வா நீ பாட்டி அப்படின்னு, ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் கம்மி இருக்கும். பொண்ணுங்க 99 மார்க் வாங்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க, அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி, அவங்களோட டோபமைன் ரீச் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அவங்க கூட அந்த லேடி வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெகுலராக கல்ச்சுரல் ஈவெண்ட்டை லீடராக இருந்திருக்காங்க, திடீர்னு அவங்க இல்லைங்கிறத தாங்கிக்க முடியலைங்கிறது தான் நியூஸ் வெளியில் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட லைஃப்ங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப கிரேட் ஆக்சுவலாக, நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ வந்து அந்த உயிர்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இப்போ ஒரு பிச்சைக்காரனே போய் நீ செத்துருவியா அப்படின்னா இல்லை நான் ஆடணும்னு சொல்லுவாங்க, மண்ணில் படுப்பான் வெயிலில் படுப்பான், பட் யாருமே வந்து சாணுங்கிறத விரும்ப பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கமல்ஹாசனோட ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் சூசைடரை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவருக்குமே சூசைடல் டெண்டன்சி இருக்கு, இது யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு எலெக்டான ஒரு விஐபி வந்து ஒரு செலிப்ரிட்டி வந்து சொல்கிறார் ஓப்பனாக, சி எனக்கு வந்து சூசைடல் டெண்டன்சி இருந்தது என்ன அப்படின்னா, அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, ஆனால் அவர் யாருமே பெருசாக மதிக்கலை. ஸோ அவர் போய் ஒரு அவரோட ஃப்ரெண்டை சொல்கிறாரு, ஏய் என்ன என்ன எவனுமே மதிக்கலாம், செத்துருவா என்னை எவனுமே மதிக்கலாம் அப்படின்னா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் அப்புறம் என்ன, நானும் பெரியாள் தானே, அவர் சாதாரண சின்ன நடிகர். அப்போ அவர் அப்போ தான் யோசிச்சிருக்காரு, அப்போ ஒவ்வொருத்தனும் நான் தான் பெரியவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ நீ ஒரு விஷயம் என்னென்னா, உன்னை வந்து மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்க உன்னை வந்து அப்படியே தாங்கணும் அப்படின்னு தான் வாழ முடியாது. உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் நல்லாவே சொல்கிறார். ஸோ அப்போ தான் அவர் நினச்சாராம், சரி என்னைக்கோ எப்படியோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒரு நாள் டெத்துங்கிறத நம்ம வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. டெத்துங்கிறது விரட்டி விரட்டி வரும், எவ்வளவு நாள் 100 வருஷம் கூட இருந்தாலும் அடுத்து வந்து டெத்துங்கிறது ஒரு அது வரதான் போகுது. ஏன் நம்மளே வந்து அவசரப்பட்டுக்கிட்டு நேச்சர்கிட்டே விட்டுருவோம், அது என்னைக்கு வருதோ அது பண்ணிக்கிறோம், அதுவரையும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமல் சொன்னார். மிஸ்டர் கமல் சொன்னதை நான் வந்து பயங்கரமா, ஏன்னா யாருமே சொல்லாத விஷயத்த அவர் சொன்னார். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே டெத்துங்கிறது ஒரு காமனான ஃபேக்டர். ஸோ வந்து நம்ம அதை பண்ண வேணாம். ஸோ அது நேச்சரே எல்லாமே இங்கே இருந்தது, இதுக்கு முன்னாடி இங்கே வேற யாரோ வாழ்ந்துருப்பாங்க, மரம் கொடி இருந்திருக்கும், வேற மிருகம் இருந்திருக்கும், என்னென்னமோ இருந்திருக்கும். ஸோ வந்து நம்மளும் அந்த அந்த சர்டைன் டைம்ல ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் வாழ்ந்துட்டு இந்த டைம்ல நம்ம போகிறோம். ஸோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நியூரோ சயின்ஸில் வந்து நான் என்எல்பின்னு ஒரு கான்செப்ட், இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப யூனிக்கான கான்செப்ட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸோ நிறைய இடத்துல போயிட்டு சொல்றது ஆக்சுவலாக வந்து ஷேர் பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனை. ஸோ வந்து கேட்கலையா, ஹலோ, இது ரொம்ப இருக்குது.